இந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு ரெண்டு வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு ரெண்டு இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார்? அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா வந்து பரிமாறும். வடை பாயசம், அந்த வீட்டில் அன்றைக்கி என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு முழை வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் அஞ்சு ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? சார் எதுவும் நடந்துச்சு? சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு நிறைய இலையெல்லாம் போட்டு என்ன வீட்டில் எவ்வளோதான் வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். ஆ அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்கள், நாலு முளை வேட்டி. எட்டு முளை கொடுக்கக்கூடாது, நாலு முளை வேட்டி கொடுத்தா ஒரு துண்டு கொடுத்துருவாங்க சார். இங்கே போத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? நான் கொடுத்தேன் சார் அஞ்சு ரூபா. இந்த காலத்தில் அஞ்சு ரூபாய் பிச்சைக்கார பேசார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன். நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார், நாலு முழை வேட்டி துண்டு பிளஸ் அஞ்சு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன் எங்கே போயிட்டு வர செட்டியார்ட்ட. என்ன என்ன? பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா வந்து பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார். அந்த காலத்தில் நாலு முளை வேட்டி என்ன எட்டு முளம் கொடுக்கலாம். இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தார் சார். அஞ்சு ரூபா பெரிய அஞ்சு ரூபாயா? பரவாயில்ல சார் அப்படின்னா. நான் அதை எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், ஏழமலை வேட்டி துண்டு அஞ்சு ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போயிட்டு வரீங்க? என்ன ஐயா என்ன சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லாரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே வந்து பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார் அழகாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லை சார், அஞ்சு ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு ஐயாயிரம் ரூபா மாதிரி சார். புண்ணியவான், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நான் எழுதினேன். மூணாவது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே நாலு முழை வேட்டி, அதே துண்டு ப்ளஸ் அதே ஐந்து ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இவன் போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா? வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச எப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது.
பெறுகிறவன் கொடுத்தினா அவன் உன்னை பாராட்டுவான், உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும், நீ கொடுத்த பொருளினுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்றான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான், 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான், அவன் பிச்சைக்கார பையங்கிறான், அவன் பரவாயில்லைங்கிறான்.